ஃப்ரெண்ட்ஸ், ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் எடுக்கக்கூடிய பால் சுரப்புக்கு உண்டான ஒரு பத்திய மிளகு குழம்பு தாங்க. பழைய காலத்திலிருந்தே இந்த மெத்தட் எல்லாம் இருக்குது. இப்போ இந்த மிளகு காரம் மட்டும்தான், ஏன்னா ஏற்கனவே அவங்களுக்கு வந்து வயிறெல்லாம் ரொம்ப புண்ணாயிருக்கும். இப்போ இது வந்து பால் சுரப்புக்கு வந்து மிளகு, வெந்தயம், பூண்டு, அதுக்கப்புறமா கருவாடுன்னு ஒவ்வொன்றா சொல்லிட்டே போகலாங்க. இந்த மிளகு குழம்பு அவ்வளோ ஒரு நல்லது. ஒரு த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆனாலும், ஒரு கோல்டு இருந்தாலும் சரி, இல்லை நம்மளுக்கு வயிற்று புண்ணு ஆற்றக்கூடியது கூட இந்த மிளகு வந்து அவ்வளோ ஒரு நல்லதுங்க. இப்போ இந்த மிளகு காரத்தோட மட்டும்தான், வேற மிளகா காரமெல்லாம் எதுவுமே கிடையாது. நல்லா சுட சுட சாதத்தில் நம்மளுக்கு அப்படியே போட்டு கொடுத்துடணும். இதுக்காக சின்ன வெங்காயம், பசுமஞ்சள், கொஞ்சமாக வெந்தயம், மிளகு, அதுக்கப்புறம் மல்லி, ஒரு கால் மூடி தேங்காய், இதை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். பசுமஞ்சள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த மாதிரி நம்ம ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் கொடுக்கறது அவங்களுக்கு எந்த ஒரு இன்ஃபெக்ஷனுமே ஆகாது. அதை வந்து நல்லா வறுத்து எடுத்து நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இது வந்து நம்ம சுடு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட கொடுக்கலாம். இப்போ கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இதில் ஒரு ஜீரணத்துக்காக ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் சீரகம் ஆட் பண்ணியிருக்கிறேன். கடுகெல்லாம் போடலை. அதுக்கப்புறமா ஒரு 7 பல் பூண்டு. பூண்டு வந்து நிறைய சேர்த்தலாம், ஆனால் ரொம்ப நிறையாவும் போகக்கூடாதுங்க. ஓரளவுக்கு ஒன்றா நெய்யில் வதக்கி கொடுக்கலாம் மத்தியானம் சாதத்துக்கு. நான் வந்து இந்த குழம்புலையே ஆட் பண்ணதுனால தனியாக வந்து எதுவும் கொடுக்கல. அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயமும் அவ்வளோ ஒரு மஸ்ட்டுங்க. ஏன்னா சின்ன வெங்காயம் அந்த பூண்டெல்லாம் அவங்களுக்கு அவ்வளோ ஒரு நல்லது உடம்புக்கு. இதுக்கு இதில் வந்து ஒரே ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்திருக்கிறேன். இப்போ இந்த வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சு வெந்து வரணும். ஏன்னா இது குழம்பு மாதிரி இல்லைங்க, நல்லா தொக்கு ஃபார்மாக நம்ம அப்படியே சுடசாதத்தில் போட்டு கொடுக்க போகிறோம். அந்த வெங்காயம், பூண்டு எல்லாமே கலந்து அவங்க சாப்பிட்ருவாங்க. இப்போ இது வந்து தக்காளி வேகறக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா குழைய வேக விட்டுறலாம். அதுக்கப்புறமா நம்ம அரைச்ச விழுது இதில் தனியாக மஞ்சத்தூளோ மிளகாத்தூளோ சேர்த்த போகிறதில்ல. ஏன்னா ஏற்கனவே அவங்க வயிறு ரொம்ப ஃபுல்லாக புண்ணாயிருக்கும். அந்த புண்ணை ஆற்றக்கூடிய ஒரு குழம்புன்னு கூட சொல்லலாம். எங்கள் காலத்தில் எங்கள் பாட்டிங்கெல்லாம் தனியாக எங்களுக்குன்னு ஒரு பத்திய குழம்புனே வச்சு செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ அது மாதிரி ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக வந்து செஞ்சுருக்குறேங்க. ஏன்னா பழைய காலத்தில் தேங்காய் எல்லாம் கூட சேர்த்த மாட்டாங்க. ஆனால் இப்போ எல்லாம் வந்து அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. இப்போ பாருங்கள் நல்லா குழைவாகவே வெந்துருச்சு. இப்போ அரைச்ச விழுதை வந்து சேர்த்திக்கலாம். நல்லா வறுத்துடணுங்க. வறுத்துட்டு அதுக்கப்புறம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு நாம் அப்படியே கலந்து விட்டு தட்டு போட்டு மூடிடலாம். நல்லா கொதிச்சு ஒரு சுண்டி ஒரு தொக்கு பதத்தில் வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு எங்கள் சேனலை மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாலே அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் கொஞ்சமாக தான், ஏன்னா அவங்களுக்கு மட்டுமே தனியாக பண்ணி கொடுப்பாங்க. இப்போ எங்கள் காலத்தில் பாட்டியெல்லாம் வந்து தனியாக எங்களுக்குன்னே பண்ணி கொடுப்பாங்க பத்திய குழம்புன்னு. இப்போ அவங்களுக்காகவே கொஞ்சமாக போட்டு பண்ணி அப்படியே நம்ம அதை சுட சுட சாதத்தில் போட்டு நம்ம அப்படியே கலந்து கொடுத்துடணுங்க. இப்போ பாருங்கள் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஒரு குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு பால் சுரக்கக்கூடிய ஒரு குழம்பு தாங்க அருமையான மிளகு.